ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயிலில் வந்து மொட்டையடிக்கு வந்திருக்கோம். பையனுக்கு இந்த மாப்பிள்ளைங்க எல்லாத்துக்கும் மொத்தம் அஞ்சு பேர் மொட்டை போட்டிருக்கோம். பையன் வந்து மொட்டை போகிறதெல்லாம் பாருங்கள். பசங்க எல்லோரும் மொட்டை போட்டிருக்கோம். ஃபுல் நிறைய வீடியோ வந்துருந்தீங்க நம்ம சேனலில் வரேன், ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா, வாங்க வீடியோ போயிடலாம். முடியை பார்த்து இது பண்ண அவனுங்க. பாருங்க பாருங்க, எல்லாம் மொட்டை அடிச்சு பயங்கரமாக இருக்காங்க. மொத்தம் அஞ்சு மொட்டை போட்டிருக்காங்க அன்னைக்கு பெரிய பாளையத்துக்கு வந்து ரெட்டி பாருங்க. இங்கே தருக்காங்க மாணிக்க அப்படி பேசு காமி பாப்பா. பார்த்தீங்களா, நாலாவது மொட்டை, இன்னொரு மொட்டை நண்பா வந்த வண்டி தான் டாடா ஏசி. பார்த்துக்குங்க, ஒரு பெரிய கிட்டத்தில் ஒரு பதினஞ்சு பேருக்கு வந்திருக்கோம். அந்த அந்த இருக்கிற அந்த பழத்தை தின்னு காலி அடிஞ்சிடும் சாம. மாப்பிள்ள மண்டே நல்லா காமி. பார்த்துக்குங்க, பயங்கரமாக மொட்டை போட்டுருக்காப்ல. ஒரே ஆள் ஒரு மணி நேரமாக உட்காராச்சு மொட்டை போட்டுருக்காங்க. முடி ஒரு முடி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவன் வந்து அவனோட அண்ணன் தம்பி, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க. இந்த பார்த்துக்குங்க புது மொட்டா மூஞ்சி முன்னாடி வந்து நீங்கள் பயந்துடாதீங்க. ஆ, பையன் மொட்டையை போட்டு ஜம்முன்னு வந்து இப்போதைக்கு வந்து பொங்கல் சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. கோயிலில் வந்து ஓசி பிரசாதம் போட்டாங்களா, டக்குன்னு போய் எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் ஓடி போய் வாங்கிடுவாங்க. அதில் வாங்கிட்டு வந்து தான் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. சிரிக்கிறா பாருங்கள், ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். நிறையா வீடியோஸ் காத்திருக்கு இன்றைக்கி. நண்பா இப்போ தான் கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். சரியான கூட்டமாக இருக்குது, பார்த்தா தெரியும். உள்ளே போயிட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், சந்து சந்தாக கட்டியிருக்காங்க. நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த சந்துகளாக, ரொம்ப நேரமாக நடந்துக்கிட்டு இருக்கான். கோயில் வந்தபடியே தெரியல, அவ்வளோ லைனாக கட்டி கட்டி வச்சுருக்காங்க. பார்த்தா தெரியும், கம்பு நடுவில் அவ்வளோதான் சந்து சந்தாக கட்டி வச்சுருக்காங்க. பாருங்கள், இப்போ மாடிக்கு வந்தாச்சு. பார்த்தா தெரியும், இப்போ மறுபடியும் இந்த மாடியிலேருந்து மறுபடியும் கீழே இறங்கி போகணும்னு நினைக்கிறேன். திருப்பி மறுபடி கீழே இறங்குது, மேலேயும் கீழே இறங்கிட்டு தான் இருக்கான். கோயிலுக்குள்ளே போன பாடு தெரியல. அங்கே இருக்குதுங்களா தான் கோயில், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நண்பா உள்ளே போகிறோம், பார்த்துக்குங்க. நண்பா கோயிலுக்குள்ளே வந்தாச்சு, சாமி பார்த்தாச்சு. இங்கே பார்த்துக்குங்க, பயங்கரமாக இருக்குது பாருங்கள் இடம். இப்போ உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவர் தான் ஏழுமலை, பார்த்துக்கிட்டீங்களா மாப்பிள்ள. இவங்க எல்லாருமே மாப்பிள்ள தான். இது மொட்டை மாப்பிள்ள, ரெண்டு மொட்டை மாப்பிள்ளை. ஹாய் நண்பா, இப்போ வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து இப்போ வந்து ஒரு ஒரு இடத்த சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஏன்னா அந்த வண்டி பாருங்கள், சுற்றி பாருங்கள், இடம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிடுங்க. செம்மையாக இருக்குங்களா, இடம் வேறு லெவலில் இருக்குது உண்மையிலேயே. நம்ம பசங்களை சுற்றி இடம் இருக்குது, நல்லா இருக்குது, வைக்கப்பிள்ளா இருக்குது. இங்கே வந்து இப்போ வந்து கறி வந்து அஞ்சு கிலோ எடுத்துருக்காங்க, அரிசி வந்து அஞ்சு கிலோ இருக்குது. எவ்வளோ சாப்பாடு என்ன செய்யப்படுறாங்கன்னு தெரியல. அந்த சாப்பாடு செய்கிற வீடியோ வந்து தனியாக நம்மகிட்ட வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செஞ்ச பட்டு எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு அதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கலாம்பா. நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா. ஹாய் நண்பா, இந்த பாருங்கள், கோயிலுக்கு போயிட்டு வந்து சாப்பாடு கறியும் சோறு கறி பொறிச்சிருக்கான். பார்த்துக்குங்க, சாப்பாட்டு வேலையெல்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. எனக்கு தெரியாமல் எல்லாம் சாப்பிட வேற வேண்டாங்க, சாப்பாடு செஞ்சு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் கறி வேறு பிடிச்சிட்டு இருக்காங்க. கறி பொரியல் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பக்கம் பயங்கரமான வேலையெல்லாம் வந்து பாதி கறிக்கு மேலே வந்து பிடிச்சி தின்ட்டானுங்க. கறி பொறிக்கிற ஆள் மட்டையை பார்த்துங்க லைட்டாக.